ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய ரெசிபிஸ் பார்த்துருப்போம். பட் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் மட்டன் ரெண்டுமே நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். சூப் தான் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இல்லை, இந்த மாதிரி குழம்பு மாதிரி பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால அது வந்து குழம்பு மாதிரி இருக்கும். குழந்தைங்க வந்து நம்மளோட நம்ம சாப்பிட்ற காரத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்க காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னுமே அக்செப்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு, சின்னதாக பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு 5-6 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதங்க விட்டுலாம். குழந்தைங்களுக்கு நம்ம செய்யும் போது மோஸ்ட்டாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா வதங்கட்டும், மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து இதில் நீங்கள் மட்டன்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். சிக்கன் வந்து ஃபுல்லாக போன்லெஸ் பீசஸாக எடுக்காமல் கொஞ்சம் எலும்பு இருக்கிற மாதிரி பீஸாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கறி வந்து சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கறியாக எடுத்தோம் அப்படின்னா சக்கச்சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை கூட மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் இதில் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து நான் முந்திரி வந்து தாளி வதக்குறோம்ல அப்போவே கூட போடலாம். இல்லைனா அதை முந்திரியை வந்து அரைச்சும் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா க்ரீமியாக இருக்கும், குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை அப்படியே மூடி வச்சுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு நீங்கள் நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்லாவே வேக வச்சு நம்ம எடுத்து கொடுக்கலாம். இதை அப்படியே நம்ம இது பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாதத்தில் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேபி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மித்ரன் குட்டி இந்த சாப்பாடு தான் சாப்பிட்றாரு. இதை நான் நல்லா பிசைஞ்சிட்டு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி அவருக்கு கொடுக்குறேன். அவரை அக்செப்ட் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்றாரு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை, சி யூ ஆல், டேக் கேர்.